Class 10, Unit 8, Exercise 8.2, Question number 3. If mean and coefficient of variation of a data are 15 and 48 respectively, find the value of standard deviation. இப்போ இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ல மீன் கேட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. கொடுத்திருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ அப்போ ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தா மீனோட வேல்யூ 15, கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ வந்து 48 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கிறோம். மீன் அப்படின்னா எக்ஸ் பார், ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை ஷார்ட்டாக வந்து சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிவியோட வேல்யூ 48, ஸோ தென் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுக்கு நம்ம சிவியோட ஃபார்முலா எழுதிக்கிறோம், ரோ பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. நமக்கு இப்போ தேவை இந்த ரோவோட வேல்யூ. ஸோ அப்போ இந்த ரோ வந்து இந்த பக்கம் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எக்ஸ் பார் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அப்போது நியூமரேட்டருக்கு வந்துடும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது. ஸோ சிவி இன்ட்டு எக்ஸ் பார் மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா, டிவைடில் இருக்குது, டிரான்ஸ்போஷன் போது மல்டிப்ளை. 100 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, ஸோ டிவைடில் வரும்போது டிரான்ஸ்போஷன் ஆகும்போது டிவைட் ஆகும். ஸோ ரோ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் ரோ ஈக்குவல் டு சிவி இன்ட்டு எக்ஸ்பார் பை 100 இப்படி நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபார்முலாவை நம்ம ரோ கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ரோ மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்போஷன் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கே வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிவியோட வேல்யூ 48 அண்ட் எக்ஸ்பாரோட வேல்யூ வந்து 15 டிவைடட் பை 100. ஓகேவா, இப்போ வந்து நம்ம 5 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? 3 5 ஆர் 15, 20 5 ஆர் 100 இல்லையா, 5 டேபிளில் பண்ணுறோம். அகெயின் வந்து இதை 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 4 டேபிளில் பண்ணலாம், 5 4 ஆர் 20 அண்ட் 12 4 ஆர் 48. ஓகேவா, ஸோ அப்போ அது மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 12 3 ஆர் 36 பை 5. ஸோ 36 5-ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7 5 ஆர் 35 வரும், ரிமைனிங் 1 கிடைக்கும். ஸோ அப்போது ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்த்துங்கன்னா 2 5 ஆர் 10. ஸோ அப்போது கம்ப்ளீட்டாக இது டிவைட் ஆகிடுது, ஸோ 7.2. தேர்ஃபோர் ரோவோட வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு, 7.2 அப்படின்னு கிடைக்குது. ரொம்ப ஈஸி, ஒரே ஃபார்முலாவை தான் நம்ம என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற போல் நம்ம இந்த ஃபார்முலாஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.